வாழ்க வளமுடன். சிலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 51வது நாளுக்கான சேலஞ்சுக்கான வீடியோ போடுறோம். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து அபரிமிதமாக அதிகமாக நம்ம போடலாம் அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்சம் ரெனோவேஷன் வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதனால வந்து என்னால் தொடர்ந்து சகோதரர்களுக்கு வந்து வீடியோவில் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போட்டலாம். அப்புறம் தவ யோகா நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களுக்கான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடலாம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுற எல்லாத்தையுமே செலிபசி சேனலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடியோவாக போட்டுட்டு அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி தவ யோகா சேனலில் போட்டுடலான்ட்டு இருக்கு. அதில் இப்போ நம்ம சேனலில் செலிபசி சேனலில் நம்ம தொடர்ந்து நீ போட போகிற சித்தர்கள் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எல்லாமே சகோதரர்கள் வந்து இலவசமாக தினம் தினம் பிரம்மச்சரிய சேலஞ்சோடு இணைந்து அதை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் பணியோட கேட்டுக்கிறேங்க. பல சகோதரர்கள் வந்து புதிதாக பயிற்சியில் இணைஞ்சிட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. பலரும் வந்து இந்த இலவசமாக ரோட் சைடில் இருக்கும் பலருக்கும் வந்து அன்னதானம் வழங்கி நம்முடைய பயிற்சிகளில் இணைஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 5 பேருக்கு இலவசமாக நீங்கள் வந்து ஒரு கடையில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கும்போது அவர்களின் விஷஸோடு நீங்கள் பயிற்சியில் இலவசமாகவே கலந்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுலேயும் கலந்துட்டு இருக்கீங்க. அது இல்லாத பே பண்ணி கலந்து கொண்டிருக்கும் சகோதரர்களின் தொகையும் இது போல பொது காரியங்களுக்காகவே செலவிடப்படும். அவ்வாறு செலவிடுறது இவங்களுக்கு தான் கொடுத்தோம் அவங்களுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு விளம்பரம் தேடும் விதத்தில் நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து காட்டக்கூடாது அப்படின்ட்டுறதுனால பல சகோதரர்கள் நமக்கு அனுப்பின வீடியோஸு ஃபோட்டோஸ் எதுவுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல். ஸோ வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாமல் நம்ம பண்ணணுங்கிறதுனால இன்னைக்கு வந்து 51வது நாளுக்கான வீடியோவில் பல சகோதரர்கள் வந்து கேள்வி பதில்களாக அவர்களின் அனுபவங்களாக நிறைய கேட்டிருக்காங்க. நான் வேக வேகமாக படிச்சுட்டு வரேங்க. இடையிடையில் வந்து சகோதரர்கள் வந்து வித்தியாசமான கேள்விகளாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் selibacy@gmail.com மெயில் பண்ணுங்க. மேலும் பயிற்சிகளில் இணையிறது அதை இப்படி இது அப்படின்னு நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். வாழ்ந்த வளமுடன். இப்போ சகோதரர்களின் கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. வணக்கம். நான் செலிபஸியில் 141 நாட்கள், 2வதாக 105 நாட்கள், அடுத்தது 246 நாட்கள் கடந்துள்ளேன். ஆபாச படங்கள் பார்ப்பதில்லை, பார்ப்பதற்கான ஆர்வமும் ஈடுபாடும் இல்லை. செலிபஸியில் இருப்பதற்கு முன் சாதாரண பசங்க மாதிரி தான் எப்பவும் காம எண்ணங்களிலேயே இருப்பது, ஆபாச வீடியோக்களை பார்ப்பது, இதை தவிர வேறு எந்த எண்ணங்களும் இருக்காது. ஆனால் செலிபஸிக்கு பிறகு பிரம்மச்சரியத்தை தொடர்ந்த பிறகு என்னுடைய எண்ணங்கள் எப்போதும் இறைவனை நோக்கியே இருந்து இருக்கின்றன. பெண்களின் மீது இருக்கும் ஆசை மிகவும் குறைந்து விட்டது. பணம், கல்வி, உறவுகள், நண்பர்கள் எதிலும் நிரந்தரம் இல்லை என்று புரிந்து கொண்டேன். நான் நினைக்கிறதெல்லாம் கேட்காமல் தானாக நடக்கிறது. நிறைய பெண்கள் என்னிடம் வந்து பேச நினைக்கிறார்கள். இப்போது என் எண்ணங்கள் நான் யார், இறைவன் யார் என்பதிலேயே இருக்கிறது. நான் நன்றாக படிக்கும் மாணவன், ஆனால் இப்போது கல்வியிலுமேயே ஆர்வம் குறைவாக இருக்கிறது. எந்த லட்சியமும் இல்லை. உலகத்தில் பற்று வைக்க வேண்டியது என்று எதுவும் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் எனது குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், என் உடன் பயில்வோர் என அனைவரும் என்னை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். என்னிடத்தில் இறைவனை நம்பி உனது வாழ்வை மகிழ்ச்சியை இழந்து விடாதே என்று அறிவுரை கூறுகின்றார்கள். நான் எப்போதும் தனிமையை விரும்புகிறேன். எனவே நண்பர்களுடன் விளையாடச் செல்வதில்லை, வீட்டை விட்டு பெரிதாக எங்கும் செல்வதில்லை. நாம் உண்மையில் ஏன் பிறந்தோம்? நாம் இறைவனை நம்புகிறேன். பல்வேறு அற்புதங்களை என்னை சுற்றியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னால் உணர முடிகிறது. ஆனால் யாரிடமும் சொல்லியும் புரிய வைக்க முடியவில்லை. கிருஷ்ணன் கூறியபடி கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய உண்மையான கடமை என்ன என்பதை எனக்கு தெரியவில்லை. இவை அனைத்திற்கும் தீர்வு என்ன? 17 வயதுதான் ஆகிறது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க வந்து உங்கள் கடமை செய்கிறீங்க, அதன் பலனை எதிர்பார்க்காம இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை தான் உண்மையான ரியல் இன்பம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை ஆச்சுங்களா. அதைய எல்லோருனாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலன்னா, நான் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து படிச்சு ரசிச்சு ஒரு ஆங்கில திரைப்படம் வச்சுக்கோங்களேன், ரசிச்சு பாக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செமையா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
ஆங்கிலம் தெரியாத ஒரு மனிதர் அதே படத்தை பார்க்கும்போது ஐயோ இது டைம் வேஸ்ட், இது என்ன பைத்தியங்களா, இது என்ன என்னென்னவோ உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க ஆச்சுங்களா. இப்போ ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் புரிந்து அதன் ஆழ்ந்த கருத்துக்கள் புரிந்து அதன் இலக்கண இலக்கிய வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் புரிஞ்சு நீங்கள் பார்க்கறதுனால அந்த ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்ட படம் உங்களுக்கு தாய்மொழியை போலவே புரியும், கரெக்டுங்களா. அதில் இருக்கும் சில 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 வார்த்தை விளையாட்டுகளை கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரசித்து பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த ஸ்டேஜ், உங்கள் ஒழுக்கம் அப்படிங்கிற ஏணிப்படியில் மேலேறி வந்திருக்கீங்க. அது மற்றவர்களால் உணர்ந்து அறிந்து புரிஞ்சுக்கும் ஸ்டேஜ் அவங்க இல்லை ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு ஒரி பண்ண வேண்டியதில்லை. அவர்களின் எண்ணங்களும் தாட்ஸும் அவர்களுடைய வார்த்தைகளும் எல்லாமே அவர்கள் பல பிறவிகள் கடந்து தான் உங்களை புரிஞ்சு கொள்ளும் பக்குவமே அவங்க வருவாங்க. ஆகவே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மை நாம் உணர்ந்து இறைவனை நாம் உணர்ந்து உணர்ந்து இறைவனிலேயே, அதாவது தன்னையே உணர்ந்து உணர்ந்து தன்னிலே ஆழ்ந்து ஆழ்ந்து எப்படி வந்து ஒரு ஒரு துணி, அந்த துணி தண்ணீரை நழைச்சி நழைச்சி எடுத்தா தண்ணீரை நழைக்கும் போது அந்த தண்ணி துணியில் ஒட்டி அது வந்து எப்படிங்க அந்த துணி ஈரமாயிடுது இல்லைங்களா. அதே மாதிரி நாம் இறைநிலையோடு நம்மை இணைத்து இணைத்து தவமாற்றி வர வர என்ன ஆகுதுனாங்க, இந்த அமைதி நிலையில ஆழ்நிலையில இப்படி இருக்க இருக்க நாமே இறைவனாகும் ஒரு நிலை, சம ஆதி நிலையை நோக்கி நம்ம போறோம் ஆச்சுங்களா. அங்க நீங்க ஒரு பிரின்சிபலா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அங்க நீங்க 12th ஸ்டாண்டர்டு இல்லை 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாம்ஸ் பிளஸ் அதில் படிக்கணும் அப்படிங்கிற அந்த குழப்பங்கள்லாம் இருக்கீங்கள. நீங்க ஒரு ஸ்டேஜ் நீங்க வந்து கடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து பயணங்கள் போங்க, எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு பாதைகள் காட்டுவாரு. 17 வயதுல இவ்வளவு நாள் பிரம்மச்சரியம் கடந்து வந்திருக்கிற இந்த சகோதரருக்கு அனைவரின் சார்பாக செலிபசி பிரம்மச்சரிய கம்யூனிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களும். மிக உயர்ந்த இடங்களை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து உறுதியோடு கடந்து வாங்க. உங்களை உணர்ந்து உங்களுள் நிலைத்து நீங்களே அவனாக அவனே நீங்களாக அதற்கு இணையாக சம ஆதி நிலையை நீங்கள் அடைவதன் பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு தோன்றுவதெல்லாம் உள்ளுணர்வாக தோன்றுறது தான் ஆச்சுங்களா. இதெல்லாம் போலி, இதெல்லாம் பொய், இதெல்லாம் பித்தலாட்டம், இந்த 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 கேம்ஸ் இது விளையாண்டா இது கிடைக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் உண்மை ரியாலிட்டி. அது வந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறவங்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ட்டு நம்ம விரும்பணுங்கிறது இல்லை. ஆகவே கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே சரி. இல்லாமல் இறைவன் உங்களுக்குள்ளாக குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போறாரு, உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது, அதன் வழியில நீங்க நடக்கிறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அண்ணா, விந்து ஜெயம் பயிற்சி செய்யும் போது சில நேரம் என்னுடைய இனப்பெருக்க பாகமானது விரைக்கிறது, அப்போது அஸ்வினி முத்திரை செய்யலாமா? அப்படி ஆண்குறி மிகவும் விரைப்பாக இருக்கும் போது தானாக அஸ்வினி முத்திரை செய்கிறது, என்ன செய்யலாம், இது நல்லதான? வாழ்க வளமுடன். நீங்க வந்து இது போன்ற கேள்விகள் பல முறை கேட்டாச்சு, பல முறை விளக்கமும் கொடுத்தாச்சு ஆச்சுங்களா. வயிறு எம்டியா இருக்கணுங்க, மனசு அமைதியா இருக்கணும். மனசு அமைதியா அந்த லஸ்ட் எண்ணங்கள் இல்லாமல் இருந்துச்சுனாலே இனப்பெருக்க பாகங்கள் அட்ஜஸ்ட் இருக்காது ஆச்சுங்களா. அப்படி ஒருவேளை இருந்தாலும் நீங்கள் நெற்றிக்கன் பார்வையாக உங்கள் இனப்பெருக்க பாகத்தை சிறிது நோட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிரும். சிவலிங்கமா நினைச்சு பாருங்க, அது நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணுங்க. எந்த பயிற்சி செஞ்சாலும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் போது செய்யக்கூடாது ஆச்சுங்களா. கட்டாயப்படுத்தி எதையுமே திணிக்க கூடாது. எல்லாமே இயற்கையில இயல்பா நடந்துட்டு இருக்கு. அந்த இயல்பு கொத்து நம்ம வாழணும். எல்லா பயிற்சிகளும் அப்படித்தான் சரிங்களா. அப்புறம் முத்திரை பயிற்சி செய்யறது எது பண்ணாலும் சரிங்க, சாரி அஸ்வினி முத்திரை செய்யறது எது பண்ணாலும் சரி, உடல் ஒத்துழைக்கு தான் கவனிங்க சரிங்களா. உடல் ஒத்துழைக்கும் போது ஆழ்ந்து செய்யுங்க. ஒத்துழைக்கல வேறு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா கண்டுக்காதீங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க, நார்மலைஸ் ஆனவங்க செய்யுங்க ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன். என்ன வித்தியாசமான வாசனை வருகிறது, இது நல்லதான். அது வந்துங்க நீங்க வந்து ஒரு ஒரு ஒழுக்க வாழ்க்கையில, ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையில, அப்புறம் இந்த தவங்கள் எல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களை உங்களுக்குள்ள வந்து இருக்கும் புலன்கள் ஷார்பன் ஆகும் புரியுதுங்களா. கண் பார்வை, சுவாசம், கேட்கும் திறன் எல்லாம் ஷார்பன் ஆகும். அப்போ இதுக்கு முன்னால உணராத சில விஷயங்களை நீங்க உணர்ந்தீங்க ஆச்சுங்களா. அது புதுசா வந்துருச்சே அப்படிங்கிறீங்க, அது புதுசா இல்ல, ஏற்கனவே இருக்கிறது தான், ஆனா நம்ம இப்பதான் உணர்ந்துருக்கிறோம். ஆகவே அது வந்து ஓகே, நல்ல விஷயம்தான் அப்படின்னு கடந்து போறதுதானுங்க. வாழ்க வளமுடன். மொபைல் போனில் ஆபாச படம் பார்த்திருந்தேன், அப்போது திடீரென்று எனக்கு தெரியாமல் ஒரு அன்னிசியாக பிடிக்காமல் போவது போல இருந்தது. இதற்கு காரணம் நீங்க
நீங்கதான் காரணம். நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பயிற்சிக்கு நன்றி. நான் வாழ்க வளமுடன். அதாவது நாங்க என்ன வேணாலும் சொல்லிடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பயிற்சிகள் முறைகள் நம்முடைய பாரத தேசத்துல ஒட்டுமொத்த உலகத்திலேயே இருக்கும் குருமார்கள் சொல்லாத விஷயங்களே இல்லை. பல ஆயிரக்கணக்கான தலைமுறைய பல விஷயங்கள் சொல்லப்பட்டாச்சு. அதுல இந்த காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு கருவி, என்னை ஒரு பெருசா நினைக்காதீங்க, ஒரு தூசு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு உணர்த்தது பாத்தீங்களா, இது பார்க்கும்போது இது தவறு அப்படின்னு உணர்த்தது பாத்தீங்களா, அது எல்லாம் உள்ள இறைவனே தான். உங்களுக்கு சரியான பாதையை உங்களுக்கு உள்ளாக இருந்து உங்கள் குருவே உங்களை வழிநடத்தி பாதை காட்டுறாங்க. ஆகவே நீங்க வந்து உங்களுக்கு உள்ளார்ந்த அந்த நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு விஷயம் லஸ்ட் நோக்கி இழுக்குது, ஒரு விஷயம் நல்லது நோக்கி இழுக்குது. நீங்க லஸ்ட்டை விட்டுட்டு நல்லது கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது இரு பக்க இடுப்பு வலிக்கிறது எப்படி சரி செய்வது? இடுப்பு பின்னாடி வலி இருக்கு, தானாகவே சரியும் ஆகிறது, தானா சரியாயிருங்க. அதனால நீங்க ஆரம்ப கட்டத்துல செய்யறவங்களுக்கு வந்து ஒருவேளை ஆரம்பத்துல புதுசாதான் செய்யறீங்க அப்படின்னா உங்களால முடியாது ஆச்சுங்களா. புது பயிற்சி எதுவாக இருந்தாலும் நீங்க முதல் ஜிம்முக்கு போறீங்க, குழுக்குழுமா இருக்கு, அங்கங்க ரத்தம் கட்டுது, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிதான் சரியாது. அது போல ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் கூச்ச சுபாவமா இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், போக 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 கண்டிப்பா சரியாயிரும், கண்டினியூவா செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். தியானம் செய்யும் போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன். தியானம் செய்வதற்கு முன்பாக அமர்ந்த நிலையில் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உணவு அருந்தும் போதும் செஞ்சுட்டு செய்யுங்க, தண்ணீர் குடிக்கும் போதும் செஞ்சுட்டு செய்யுங்க, காலையிலும் மாலையிலும் செய்யும் போது அந்த 9 பொசிஷன் செய்யுங்க. வாத பித்த கப இது போன்ற குறைபாடு இருப்பவர்கள் காலை மதியம் மாலை 3 வேளைகளில் விந்துஜெயம் பயிற்சி 9 பொசிஷன் செஞ்சு பாருங்க சரிங்களா. இது போல செய்யும் போது ஒரு 48 நாள்ல பெரும்பாலான உடல் உள்ள குறைபாடுகள் சரியாகி வரும் அப்படின்ட்டு திருமூலருடைய வாக்கு. ஆகவே அதை கட்டாயம் செஞ்சு பாருங்க. அப்புறம் எவ்வளவு சுற்று செய்யலாம் அப்படிங்கிறது உங்கள் உடலில் இருந்து வரும் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பழகுங்க, புரியுதா? ஏன்னா ஒரே சைஸ் இருக்கும் ஆடை எல்லாருக்கும் பொருந்தாது, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஆனா பயிற்சிகள் நம்ம பொதுவா கொடுக்குறோம். இப்போ ஒரே மருந்து எல்லாருக்கும் போனா சரியா போயிருன்னு சொல்றத விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஒரு சிலருக்கு 3 முறை செய்யணும், ஒரு சிலருக்கு 9 முறை செய்யணும். ஆனா எல்லா பொசிஷன்லையும் ஒரு முறையாயினும் செய்யணும் சரிங்களா. வாழ்ந்த வளமுடன். பல்லில் சத்து குறைவாக இருக்கிறது என்ன செய்யலாம்? வாட்டர் ஃபாஸ்டிங் எடுங்க சரிங்க. அதாவது சாப்பிட்டா சரியாக மேம், சாப்பிடாதீங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் எடுங்க. ஒரு வேளை உணவுல வாழைப்பழமும் தேங்காய் மட்டும் சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? ஒரு நாள் 2 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கங்க. அப்புறம் உணவு உண்ணும்போது கூட அதிகாலை உணவு வெறும் தேங்காய் பழம் மட்டும் சாப்பிடுங்க, அப்புறம் மதிய உணவு பசி அடங்கும் வரை சாப்பிடுங்க, இரவு சாப்பிடாதீங்க, புரிஞ்சுதா? சாப்பிடுறது ரொம்ப பிரச்சனை, ஏதோ கொஞ்சம் அந்த பழக்க தோஷத்துக்கு 2-3 வாய் அதோடு நிறுத்திட்டு உணவை குறைங்க, தேங்காயை சேர்த்திக்கோங்க, பச்சை தேங்காயை உடைத்து சாப்பிட பழகுங்க, துருவி சாப்பிடுங்க, அதில் கருக்குட்டி போட்டு சாப்பிடுங்க. ஒரு வேளை காலை ஆச்சுங்களா அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. பல் தொடர்பான எலும்பு தொடர்பான பல விஷயங்கள் குணமாகுது. நான் பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் மருத்துவர் கிடையாதுங்க, பிராக்டிக்கலா சில விஷயங்கள் தெரியும் அனுபவப்பட்டதுல எனக்கு தோணுது, நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். ஆனா நான் மற்றவர்களை விட மாறுபட்டு இருக்கிறேனா இந்த நைட் ஃபால் என்று? ஏனென்றால் எனக்கு பயமாக இருக்கிறது. உங்கள் சேனலில் பார்ப்பதற்கு முன்பே செலிபஸை ஃபாலோ பண்ணினேன், உங்கள் சேனல் பார்த்த அடுத்த நாளிலிருந்து செலிபஸை ஃபாலோ பண்றேன். 610 நாட்கள் ஆகிவிட்டது, ஆனால் நைட் ஃபால் என் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கிறது. ஒரு மாதத்திலேயே கட்டாயம் 3 முதல் 4 முறை நைட் ஃபால் ஏற்படுகிறது. தப்பான கனவு எல்லாம் எதிர்பாராதது இல்லை, தொடர்ந்து நைட் ஃபால் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதனாலேயே இந்த 1.5 வருடத்திலேயே வாழ்க வளமுடன். இடை படிப்படியாக குறைந்து வருகிறது, உடல் எடை குறைந்து வருகிறது, 15 கிலோ குறைந்து விட்டேன். பார்ப்பவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், நைட் ஃபால் இந்த அளவுக்கு இப்படி வருவதற்கு முன்னாடி அமைதியாக அந்த ரெண்டு மாதம் தான் காரணம். நைட் ஃபால் ஆகி 3-4 நாட்கள் டயர்டு, வீக்னஸ், லேசி, மோர் ஸ்லீப், மோர் ஃபுட் வான்ஸ், ஸ்கின் ட்ரைனஸ், நோ கான்பிடன்ஸ், டோட்டலி அன்ரேட்டட் பாடி கண்டிஷன்ஸ் என இருக்கும். இந்த 5 அல்லது 6 நாள் டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கும், செம ஆக்டிவ், போல்டு, கான்பிடன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா இதெல்லாம் 1-2 நாட்கள் மட்டும்தான், பின்னர் வழக்கம் போல நைட் ஃபால் தான். இந்த 1-2 நாட்கள் மட்டும்தான் விரைப்பை லூஸ் ஆக பெரிதாக இருக்கும். இதற்கான நைட் ஃபால் அறிகுறி வந்துவிட்டது. வாழ்ந்த வளமுடன். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு முன்பு வரை ஒரு முறை நைட் ஃபால் வந்ததற்கு 2 மாதம் அதற்கு அடிமையாகி இருந்தேன். அப்போ
இத்தனை முறை நைட் ஃபால் வந்தால் கூட இப்போது மனம் தளராமல் மாறி போகாமல் இருக்கிறேன். எனக்கு இப்ப பயமாக இருக்கிறது என்னவென்றால் மருத்துவம் சார்ந்த பிரச்சனையா, பெண்களுக்கு பீரியட்ஸ் மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே போய்விடுமா என்று. ஈவன் தோ ஃபாலோயிங் எக்ஸசைஸ் ஃபாஸ்டிங் பல்வேறு பயிற்சிகள் செய்தாலும் இதனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுகிறேனா, அல்லது சீக்கிரமாக கம்மியாகத்தான் நைட் ஃபால் வருது. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நைட் ஃபால் அப்படிங்கிறது ஒரு ஓவர் ஃப்ளோ. உங்க டேங்க் நம்பி ஒரு டேங்க் தண்ணி டேங்க் நம்பிடுச்சுன்னா தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகும். ஓவர் ஃப்ளோ ஆன பின்னாடி என்ன பண்ணுவாங்க, தண்ணி நம்பிடுச்சு அப்படின்னு டேங்கை நிறுத்திட்டு டேங்க்ல இருக்கிற தண்ணி டேங்க்ல விழும் தண்ணியை நிறுத்திட்டு டேங்க்ல இருக்கிற தண்ணியை செடிகளுக்கு விட்டு காலி பண்ற வேலையை பார்ப்போம். அது மாதிரி நைட் ஃபால் அப்படிங்கிறது வந்து உடலில் ஆற்றலானது உயிரணுக்களானது நிரம்பி விட்டது, அது ஓவர் ஃப்ளோ ஆகுது, அது அடுத்து ஃபிளாட்லையும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உடலில் வேறு வேறு குறைபாடுகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்காக ஃபிளாட் லைன் சில நாட்கள் இருக்கும். அது நைட் ஃபால் என்பது கெடுதல்னு நினைக்க வேண்டாம். நைட் ஃபால் அப்படிங்கிறது வந்து உங்களை ஒரு ஃபிளாட் லைனை உடல் உயிரணுக்களின் ஆற்றலை உடல் ஆற்றலாக கன்வர்ஷன் பண்ணுவதற்காக நிகழும் ஒரு நிகழ்வு. அப்போ இந்த நைட் ஃபால் மூலமாக நிகழும் இந்த ஆற்றல் இழப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அது நீங்க தொடர்ந்து விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த ஆற்றல் இழப்பு ஆகாது. ஆற்றல் இழப்பு மீன்ஸ் வந்து நாம் வெளியேறும் நைட் ஃபால் மூலமாக வெளியேறும் உயிரணுக்கள் உயிரணுக்களாக நீங்க நினைக்கிறது அது உயிரணுக்கள் இல்லை. ஏன்னா அந்த ஆற்றல் நீங்க ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிருவீங்க. ஸோ நைட் ஃபால் வருது அப்படின்னா பெரிதாக விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆழ்ந்து செய்யலாம். அது செஞ்சுட்டு இருக்க நைட் ஃபால் வர்றது நின்றும் ஆச்சுங்களா. அப்போ நைட் ஃபால் வர்றது ஏன்னா சிலர் செய்யறது இல்லை சரியா. காலையில 9 பொசிஷன் செய்யணும், நைட் 9 பொசிஷன் செய்யணும், எல்லா நேரங்களிலும் செஞ்சு ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ அவ்வளவு தூரம் நைட் ஃபால் வராது. அப்ப இன்னொரு என்னன்னா, நான் முன்ன உணவு இன்னொரு ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல உடலுக்கு மனதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த வேலையை கொடுக்கணும். யோகா பண்ணணும், தவம் பண்ணணும், விந்துஜெயம் பயிற்சிங்கிற டிரான்ஸ்மிட்டேஷன் தான். இருந்தாலும் இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல. மனசளவுல உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று லேர்னிங் பண்றதாகட்டும், உலகத்துல 64 கலைகள் இருக்குதுங்கிறாங்க. நீங்க எத்தனை கலைகளை கத்து வச்சிருக்கீங்க, எல்லாத்திலையும் கவனம் செலுத்துங்க, உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்க. பிரம்மச்சரியத்தில் ஆற்றல் இருக்கு. விந்துஜெயம் பயிற்சி செஞ்சாலும் அவர் விதமான ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உடற்பயிற்சி பண்றீங்க, யோக பயிற்சி பண்றீங்க, எல்லாமே ஓகே. அது போக கூட உங்க வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள அடுத்து என்ன பண்ண போறீங்க, ஸோ அது எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும். அது மாறுறதுக்கு விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த கேப்ல ஆச்சுங்களா, வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட்டர் ஃபாஸ்டிங்க மாசம் 2 முறையாச்சு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வெறும் தண்ணீரை மட்டும் குடிக்கிறது. ஏன்னா முன்னோர்கள் வந்து விரதம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. ஸோ விரதம் அப்படிங்கிறது பல நோய்களை குணப்படுத்தும். ஆகவே நீங்க இந்த நைட் ஃபால் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. வாரத்துக்கு 1 முறையாயும் வாட்டர் ஃபாஸ்டிங் 1 நாள் 2 நாள் வரை கூட இருக்கலாம். தொடர்ந்து வாட்டர் ஃபாஸ்டிங் விந்துஜெய பயிற்சியை இதுவரை நீங்க சரியா செய்யாம இருந்தீங்கன்னா சரியான முறையில் செய்ய ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது போக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும் வேலைகளில், அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தகுந்தாற் போல உங்கள் ஆற்றலை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவதற்கான முறைகளிலும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அது சகோதரர் சொல்லியிருந்தார், காய்கல்பா விந்துஜெயம் பயிற்சி ரெண்டும் ஒரே விஷயம் தானா, இஃப் தேர் இஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் பிராக்டிசிங் திஸ் யோகாஸ். வாழ்க வளமுடன். அதாவதுங்க காயக்கல்பம் அப்படிங்கிறது குரு வேதாத்ரி மகரிஷி வந்து அவரும் திருமூலர் மற்றும் பல்வேறு சித்தர் புருஷர்கள் மற்றும் வெளிநாடுகளில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள் மூலமாக மக்கள் நல்லா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அளவுக்கான பயிற்சிகள் சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா. அது குடும்ப உறுப்பினர்கள் நாம பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றோம், நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பயிற்சிகளில் வந்து கொஞ்சம் ஆற்றலை வந்து அதிகமாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறது நம்மளால முடியும் ஆச்சுங்களா. அப்போது அது போல டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து விந்துஜெயம் பயிற்சி கரெக்டாக இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆகி இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஆற்றல் விரயம் செய்யாமல் இருப்பவர்கள், குழந்தை பேற்றுக்கு பிறகான நிலையில் இருப்பவர்கள் எல்லாருமே விந்துஜெயம் பயிற்சி தாராளமாக செய்யலாம் ஆச்சுங்களா. வாழ்ந்து வளமுடன். இது தொடர்பான டிஃப்ரென்சியேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் பழைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்ல விந்துஜெயம் காய்கல்ப டிஃபரன்ஸ் அடிச்சிங்கனாலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க. அடுத்தது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடு எஃபெக்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கீங்க. வாட்டர் ஃபில்டரில் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் டேங்க்லேருந்து தண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனால் அது ப்ராசஸிங் பண்ணி நல்ல தண்ணி தனியாக குப்பை தண்ணி தனியாக பிரிச்சு அனுப்பும் இல்லைங்களா. அது மாதிரி இதில் பல விஷயங்கள் முக்கியம். ஒன்று கரண்ட் இருக்கணும், ரெண்டாவது தண்ணி இன்ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் 24 ஹவர்ஸும். அதே மாதிரியே உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சரியாக வேலை செய்யாது. அது மாதிரி தான்
இது போல பயிற்சிகள் நம்ம ஆழ்ந்து செய்யும் போது ஆற்றல் அதிகமா இருக்கணும். ஆச்சுங்களா, விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் செய்யறீங்கன்னா ஒரு 15 நாட்கள் உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்கணும். அப்போ அப்பதான் வாட்டர் இருக்கணும், தண்ணி இருக்கணும். ஆச்சுங்களா, அப்ப தண்ணி இருக்கும்போது தான் அது நல்ல தண்ணி கெட்ட தண்ணி பிரிக்கிற கரெக்டா இருக்கும். அது மாதிரி உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆற்றல் சரியான வகையில பிரிச்சு அளிக்கிறதுக்கு உங்களுக்கு இனப்பு ஆற்றல் இருக்கணும். பலரும் வந்து பாத்தீங்கன்னா மெயில் எனக்கு கேட்டது கூட காய் கூட்டு பயிற்சி பண்ணேன், எனக்கு மூளை நரம்புகள்ல ப்ராப்ளம் ஆச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, பல வருடங்களே எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்னு எல்லாம் மெயில் பண்ணியிருந்தாங்க. ஆரம்ப வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி ஆற்றல் இல்லாம செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதுதான் விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது குறைஞ்சபட்சம் 15 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது போல அது புதிதாக செய்பவர்களுக்கு சில சில குறைபாடுகள் குழப்பங்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருந்தா என்னை நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இமெயில் ஐடி கொடுத்துருக்கு. அது போல குறைபாடுகள் யாராச்சும் இருந்துச்சுன்னா கூட என்னை தொடர்பு கொள்ளலாம். லைஃப் டைம் மெம்பர்ஷிப்க்கு மட்டும்தான் நம்ம விந்துஜெயம் பயிற்சி சொல்லித்தரோம். அதுவும் விந்துஜெயம் பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 ஸ்டேஜஸ் வந்து பல்வேறு தவ முறைகளையும் எல்லாம் பாரத தேசத்துல இதுவரைக்கும் மிகப்பெரிய குருமார்கள் சொல்லி கொடுத்த அனைத்து தவ முறைகளையும் ஒருங்கிணைச்சு பல்வேறு விதங்கள்ல நம்ம வந்து பயிற்சிகளாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் விந்துஜெயம் பயிற்சிக்குள்ளே போறோம். ஆகவே முறைப்படி செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. முறைப்படி இல்லாம இந்த எப்படி குருட்டு போனே விட்டத்துல வாங்கி இடிச்சுட்டு விழுகிற மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் கத்துக்கணும்னு ஒண்ணா அது குழப்பம் உண்டு. ஏன்னா இது இருக்கும் யோகங்களிலேயே உச்சகட்ட யோகம். உச்சகட்ட யோகம் செய்யும் போது அதுக்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கணும். தகுதி இல்லாமல் 1ஆம் கிளாஸ் போய் 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எடுத்துட்டு போனா ஃபெயில் தான் ஆகும். அது மாதிரி அதுக்கான தகுதியை உயர்த்தும் பயிற்சிகளோடு விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது ஒரு குழப்பமும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ட் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக் சிலிபஸி அண்ட் 129 599 விச் ஒன் யூஸ் இட் ஜஸ்ட் ஐ எம் 31 இயர்ஸ் மேரிட் மேன். வாழ்க வளமுடன். அதாவதுங்க பயிற்சி முறைகளில் கட்டணங்களை பற்றி நீங்க கேட்குறீங்க. நாம வந்து அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம போட்டாதான் இந்த கட்டணம் இது இதுன்ட்டு முதல்ல என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க இவரு யூடியூப்ல தான் வீடியோ போடுறாரு அப்புறம் பசங்கள்லாம் நிறைய பேர் சேர்றான்னு இருக்குது. ஆனா என்ன பயிற்சி அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 நாட்கள் கிளாசிக் சிலிபஸில இந்த பாரத தேசங்கள் இருக்கிற மிக முக்கியமான தவ முறைகள் எல்லாம் எப்படி சித்தர் வழியில எப்படி முறையை செய்யணும் அப்படிங்கறத ஒரு 10 ஸ்டேஜஸா 30 நாட்கள் ஒரு நாளைக்கு 3 நாட்களுக்கு ஒரு ஸ்டேஜஸா நீங்க கற்றுக்கொள்ளும் விதத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அது உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து இல்லை, அது நீங்க பதிவு கட்டணும். உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு நீங்க அக்சஸ் பண்ணி நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அதே பலரும் வந்து உள்ள வந்து லைஃப் டைமா மாறிக்கனா நீங்க எப்போதுமே அதை அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அதை அக்சஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து லைஃப் டைமாக நம்ம வந்து சர்வதற்கான கட்டணங்கள். அப்புறம் மேலும் வந்து இப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த உலகத்துல ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சில சிறு தொகை செலவு பண்ணி தான் பணியாக வேண்டியதா இருக்கு. அதற்கு எல்லாவற்றுக்குமே நீங்க வந்து ஒரு சிறு சப்போர்ட் நம்ம 18 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இலவசமா சொல்றோம். அப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்கும் தொகைகள் எல்லாருமே வந்து நம்ம அன்னதானம் போல எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். ஆகவே நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை இயக்குவதற்கு நீங்க ஒரு சிறு கொஞ்சம் அந்த என்ஜின்ல கொஞ்சம் ஆயில் ஊத்துற மாதிரி தான் நீங்க ஜாயின் பண்றீங்க. அதன் மூலமா உங்களுக்கும் பலன் கிடைக்கும், பலரும் பலனடைவாங்க. நாங்க வந்து ஒரு வெறும் கருவியா இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே கட்டணங்கள் எதுக்கு எதுக்கு எதுக்குங்கிறதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்களே ஒரு அன்னதானம் ஒரு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு எனக்கு ஒரு போட்டோஸ் அனுப்புங்க, நான் லைஃப் டைம் மெம்பராக உங்களுக்கு நான் சேர்த்திக்கிறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆச்சுங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. பயிற்சி தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயே டீட்டெயில்ஸ் இருக்கு. வாழ்க வளமுடன். some persons like Healer Bhaskar has written a book Tantra Valiyil Thambathiya Valkai says masturbation help strengthen your private parts, use your private parts and masturbation help you to achieve Pariyanga Yoga and science also says which you said most feel stronger, please guide us. அதாவதுங்க இது போல பலரை நான் பார்த்திருக்கேன், பலரும் கேட்டிருக்காங்க இது சம்பந்தமா. நான் வந்து சிற்றின்பத்தை நோக்கிய பாதையை நம்ம சொல்றது இல்லை, சிற்றின்பத்தை நோக்கி போகும் பாதையை ஹீலர் பாஸ்கர் வந்து பல நல்ல விஷயங்களை சொல்றாரு. ஆனா அவர் இந்த விஷயத்துல அவர் வந்து சொல்றது வந்து அது பரியங்க யோகத்தை போய் கம்பைன் பண்ணி அவர் எதுக்காக அது திருமூலர் சொல்லியிருக்கிறாருங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாம இதை வந்து சொல்றேங்கிற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமா ஆண்களுக்கு ஆற்றல் கிடையாது ஆச்சுங்களா. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையிலிருந்து நம்மளை வந்து திசை திருப்பி ஒரு மிகப்பெரும் குழியில தள்ளி ஆச்சுங்களா 10-20 வருஷம் சிக்க வச்சுருக்கோம் ஆச்சுங்களா. ஸோ அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நம்முடைய அத்தனை சித்தர்களுமே பிரம்மச்சரியத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பெரிய பின்னால் எப்படி போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு நன்மையா இருக்கலாம். பெரும்பாலான இந்த காலத்தில் பெரும்பாலானருக்கு அது நல்லதா தெரியும். ஆனா என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி விஷயங்கள்ல உடன்பாடு கிடையாது. ஆற்றல் விரயத்துக்கு வழிகாட்டும் ஒரு பாதையாகத்தான் அந்த தந்திரா வழியில தாமத்தையும் பேர் வச்சுட்டு கள்ள கட்டிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்ல முடியும். இதுக்கு மேல இதை பத்தி சொல்ல விரும்பல. வாழ்ந்து வளமுடன். If I practice celibacy in family, it is hard, right? I have fulfilled my basic needs of my partner, right? வாழ்ந்தவளங்க நாம வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்முடைய ஆற்றலை விரைவு செய்யாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தகுந்தார் போல நம்ம மாடர்ன் செலிபஸில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆச்சுங்களா. அது இது ஆற்றல் விரயம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு தான். அப்போ அவர்களுக்கும் சில உண்மைகளை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஆற்றல் விரயம் ஆகாம ஒரு ஆன்மீக பாதையில உங்களோடு இணைஞ்சு வர்றதுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே சமயத்தில் அவர்களுக்கு தேவை இருந்தால் உங்கள் ஆற்றலை விரைவு செய்யாது அவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் வகத்துல நம்ம வந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஆற்றலை நீங்க டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்போ அங்க நீங்க வெளியேறுவது பெரும்பாலும் சக்தியாக போயிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கான இன்பமும் கிடைக்கும். அதே சமயத்துல நீங்களும் ஆன்மீக பாதையில மேல வந்துட்டே இருப்பீங்க. இதுவே சிற்றின்பத்துக்குள்ள புடிச்சு தள்ளுற மாதிரியான அந்த தந்திர வழியில அப்படி இப்படி எல்லாம் போறாங்க இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சு கட்டிடும் ஆச்சுங்களா. ஏற்கனவே மனசை இந்த ஆபாச விஷயங்களை கண்ட விஷயங்களை பார்த்து பலவீனமாட்டா இருக்கான். அதுல டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு திரும்பவும் போய் அதுக்குள்ளேயே தள்ளி விடுறது வந்து நம்மை பலவீனப்படுத்துவதாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் இன்னும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க இமெயிலே அனுப்புங்க, நம்ம ஃபர்தரா பாத்துக்கலாம். டியர் பிரகாஷ் பிரதர், வாழ்க வளமுடன். காந்த தவம் யூ மென்ஷன் அபவுட் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கண்ட்ரி குளோப் யூனிவர்ஸ் அண்ட் டூயிங் காந்த தவம் வி கேன் ஃபீல் தி பிளேசஸ் வென் வி விசிட்டட் ஃபார் ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரி வி நெவர் வென்ட் சச் பிளேசஸ் அண்ட் ஹவு கேன் வி ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் தோஸ் பிளேசஸ் பிளீஸ் எக்ஸ்பிளைன் ரோம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து காந்த தவத்தில் என்ன பண்றோம்னா நம்மளுடைய சூட்சம சரீரத்தை வந்து பிரபஞ்சம் அளவுக்கு விரிக்கிறோம். அதுக்கு விரிப்பதற்கு நாம வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து நாம வந்து சில எப்படி சொல்லலாம்னா கற்பனை போல தோணும். நம்ம விரிச்சுட்டு போறோம் காந்த உங்களை விரிக்கிறது கற்பனையா தோணும். ஆனா அது ஏன் அப்படி தோணுதுன்னா ஆரம்ப கட்டத்துல நம்மளுக்கு வந்து ஆற்றல் குறைவா இருக்கு. இதே பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அவ்வாறு நம்ம விரிகிறது நம்மளால வந்து உணர முடியும். நீங்க சிட்டி அளவுக்கு விரிகிறீங்க, ஸ்டேட்ஸ் அளவுக்கு விரிகிறீங்க, பிரபஞ்சம் அளவுக்கு விரியும் போது நாளைக்கு நீங்க அந்த சிட்டி பஸ் ஸ்டாண்ட் போகும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதிகரிக்கும் போது அது இயல்பாக நிகழும். நீங்க உங்க வீட்டுல ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒருவரை நினைக்கும் போது உங்கள் காந்த ஆற்றல் அங்க போய் அவருக்கு உங்க ஞாபகத்தை அதிகப்படியா கொண்டு வரும். உங்களுக்கு என்ன தேவையோ அது உலக பிரபஞ்சத்திலிருந்து உங்கள்கிட்ட இழுத்துட்டு வரும். அதுக்கெல்லாம் வந்து இந்த காந்த தவம் அபரிமிதமா சப்போர்ட் பண்ணும். ஆகவே அதை பற்றி நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது ஆற்றல் அதிகரிப்பதற்கு பிரம்மச்சரியத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் நீங்க கற்பனையா நினைக்கிறது இல்ல, நாளடைவுல அது நிஜமாகவே நீங்க விரிவடைவீங்க. அந்த ஆச்சரியத்தை நீங்க கண்டு ஆனந்தப்படுவீங்க. அது மட்டும் உறுதி. வாழ்க வளமுடன். முத்திரை பதித்தல் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் ஆர் ஜஸ்ட் டெல் தி முத்திரை பதித்தல் பர்சனல் ஆர் காமன்லி யூ மென்ஷன் முத்திரை பதித்தல் இன் ட்ரெய்னிங் வீடியோ அண்ட் ஆஃப்டர் தட் முத்திரை பதித்தல் வாழ்க வளமுடன் டு பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் பிளீஸ் அட்வைஸ் மீ ப்ரோ. வாழ்க வளமுடன். முத்திரை பதித்தல் அப்படிங்கிறது நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணதான். நம்முடைய 5-5 விரல்கள் மூலமாக இருக்கும் 3 மேடு தளங்களை வைத்துக்கொண்டு 48 முறை நாம நம் வாழ்வில் எது எது சாதிக்கணுமோ அதை நம்ம முத்திரை பற்றி சும்மா இருக்கும் நேரத்தில் மனசு கண்ட இடத்துல அழைப்பாயாம நம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்றோம். ஒண்ணு அதுக்கு வந்து நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸுக்காக நீங்க சொல்ல முடியாது. அவங்க வாழ்க வளமுடன் வாழ்த்த மட்டும்தான் முடியும். உங்க குழந்தைக்காக நீங்க சொல்ல முடியாது, அவங்க மனசார வாழ்த்து தான் முடியும். ஆனா உங்களுக்காக தான் நீங்க முத்திரை பற்றி சொல்ல முடியும். நீங்க சாப்பிட்டா உங்க வயிறு நம்பும், உங்க பையன் சாப்பிட்டா உங்க பையன் வயிறு நம்பும் ஆச்சுங்களா. பலர் வந்து என் பையன் டாக்டர் ஆயிரும் அப்படின்னு முத்திரை போட்டீங்கன்னா அதெல்லாம் பொருந்தாது, செல்லாது செல்லாது அப்படின்ட்டு ஆகும் ஆச்சுங்களா. அது எப்ப பொருந்தும் தெரியுங்களா, உங்கள் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடலுக்குள்ளாக உயிர் அணுவா இருந்திருப்பான் பாத்தீங்களா, அப்போ அது பழிக்கும். உங்க ஒரு வாரிசு உருவாருக்கு முன்னாடியே நீங்க முத்திரை பதித்தல் போட்டு என்னுடைய பையன் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகும் நினைச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் காந்தத்தில் பதிந்து அந்த குழந்தை மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே மருத்துவத்துறையை நோக்கி ஓடும் ஆச்சுங்களா. ஆனா
பிறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ராஜி தான் ஆச்சுங்களா. நீங்க வாழ்த்து மட்டும் கொடுங்க, அவங்க எப்படி வந்தாலும் அது இறை சித்தம்னு நினைச்சிட்டு மனசார உங்கள் ஆன்மீக பாதையில் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருங்க. வாழ்த்து வளமுடன். Because of late hours in office, not able to meditate, coming home also lately. Because of that, walking also lately, because of tiredness, I will transmute the energy by doing Vindhyajayam Paitri only, or sleep like 5 hours and do meditation. Please clarify bro. வாழ்க வளமுடன். நீங்கள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பணியில் வேலை பழுவுன்னு இருக்கீங்க. விந்துஜயம் பயிற்சியை கட்டாயம் செய்யுங்க, அது ரொம்ப நேரம் இல்லை, குறைந்த நேரம் செய்கிற பயிற்சி, அதை ஆழ்ந்து செய்யுங்க. மற்றபடி வந்து நேரம் கிடைக்கும்போது தவமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் வேலை செய்வதையே கர்மயோகமாக தவமாக நினைச்ச முன்னால் செய்ய முடியும். ஆகவே மனம் எம்டியாக வைங்க, மனசு எம்டியாக இருக்கணும் ஆச்சுங்களா. அதுக்கு மனசில் வர சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் எல்லாத்துக்கு பின்னாடி ஓடாம அமைதியாக சும்மா விடுங்க, கண்டுக்காம விடுங்க. மனசு அண்டியா வைக்கிறதே தவமாயிடும் ஆச்சுங்களா. வேலை செய்யும் போதும் அப்படி ஃபாலோ பண்ணுங்க. அதே சமயத்துல விந்துஜயம் பற்றி விடாம செஞ்சு டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, மீட்டிங் ஓனர் ஆஃப் தி கம்பெனி இன் மை ஹெட் ஆஃப் மை டிபார்ட்மெண்ட், ஆஃப்டர் சோ மச் ஹார்ட் ஒர்க் ஆல்சோ தே ஆர் டெல்லிங் யூ ஆர் நாட் அப் டு தி மார்க். பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ ஃபெல்ட் மோர் ஸ்ட்ரெஸ்ட். கேன் ஐ ஏர் மை மேனேஜர் ஆர் ஓனர் வில் சப்போர்ட் மீ லைக் முத்திரை பைத்தல், பிளீஸ் எக்ஸ்பிளைன் மீ ப்ரோ. வாழ்க வளமுடன். நீங்கள் முத்திரை பைத்தலில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வேண்டாம், அவங்களை மனசார நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. தவம் முடிஞ்சோடனே அவங்களை மனசார வாழ்த்துங்க. தன்னை போல இதெல்லாம் சரியா போயிருங்க. ஏன்னா உங்கள் எண்ணங்களுக்கு இருக்கும் காந்தத்தில் இருக்கும் ஆற்றல் அபரிமிதமானது, அது அவர்களின் காந்தத்தோடு கலந்து உங்களுக்கு தகுந்தால் போல அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும். அது பண்ணியும் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா இறைவன் உங்களுக்கு வேற சூப்பர் பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்து, அண்ணா செலிபஸை ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் பிராக்டிக்கலாக முடியல, ஸோ செலிபஸை ஸ்டார்ட் பண்ணால் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டுடே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் பதிலுக்காக வெயிட் பண்ணுறேன். நம்பர் 1, செலிபஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த ஒரு விதத்திலும் ஆப்போசிட் ஜெண்டரை பற்றி நினைப்பதோ நினைவாலோ செயலாலோ பேச்சாலோ விலகி இருக்கணும். 1 ஆச்சுங்களா. அது நட்பாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, தாய் தமக்கையை தவிர்த்து வேறு யாரோடும் வெளி உலக பெண்களோடு எவ்வித தொடர்பிலும் இருக்கக்கூடாது. அது நம்மளை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உள்ளிருக்கும் லஸ்ட்டுகளை தூண்டாது தப்பிக்க வைக்கும். அப்புறம் உணவை குறைக்கணும், உணவை குறைச்சு பல சொல்கிறாங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நட்ஸு சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா. அது ஆரம்ப இடத்துல நீங்கள் ஒரு அணை கட்டுறீங்கன்னா அந்த அணைக்கு நீர்வரத்து கம்மியாக இருக்கிறப்ப தான் கட்டணும். அதே மாதிரி பிரம்மச்சரியத்தில் துவக்க காலத்தில் இருக்கிறவங்க உணவை குறைத்து சாப்பிட்டு பழகுங்க, உணவு மேலே இருக்கிற அந்த வெறி அதிர்ஷ்டம் குறைங்க. அடுத்தது, கோல்டு ஷவர், ஆற்றலை நீங்கள் விரையும் செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு சக்தி மையமாக மாறிடுவீங்க, அப்போ உங்கள் ஹீட்டை பாடி ஹீட் ஆகும். அப்போது காலையில் எழுந்தவுடன் தூண்டி காலையில் எழும் வரையில் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடுகள்லாம் சீராகி இந்த தீய வெப்பம் அப்படிங்கிறது உடலுக்கு வெளியில் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி முதல்ல வெளியே தீரணும் ஆச்சுங்களா. அப்போவே உடலுக்கு தேவையற்ற வெப்பம் போயிட்டாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும். கோல்டு ஷவர் பண்ணணும் காலையில் மாலையில் எப்பப்போல்லாம் உடம்பு சூடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ. அடுத்தது, உணவு குறைக்க சொல்லிட்டேன். அப்புறம் ப்ராப்பர் ருட்டீன், 3 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா 4 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா கண்டினியூவாக பண்ணுங்க. ஏதாச்சும் ஒன்று செஞ்சீங்கன்னா அது 48 நாள் கண்டினியூவாக பண்ணுங்க, ரொட்டீன் மாற்றாதீங்க. எப்பப்பெல்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றுறீங்களோ அப்பப்பெல்லாம் பெரும்பாலும் இந்த சிக்கல்களுக்கு போய் விழுந்துருவீங்க. ஆகவே லைஃப் ஸ்டைல் மாற்றாதீங்க. அது லைஃப் ஸ்டைல் மீன்ஸ் இத்தனை மணிக்கு யோகா பண்ணுற, இத்தனை மணிக்கு மெடிடேஷன் பண்ணுற, இது பண்ணுற, இது பண்ணுற, இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. போதனைக்கு பரவாயில்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்போது போக போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பு கிடைச்சிடும். ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா அப்படியே வானத்தில் பறக்கிற ஸ்டேஜ் வந்துடுவீங்க. அடுத்தது, நீங்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறீங்கிற பொறுத்து உங்கள் வாழ்க்கையின் சிறப்பு அமையும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அதுக்கப்புறமேல் வந்து பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு வந்து நாம் மேலும் மேலும் கொடுத்த விந்துஜயம் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு 15 நாள் கழிச்ச உடனே எல்லோருக்குமே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆற்றல் அதிகமான சூழல் இருக்கும். அதை வந்து விந்துஜயம் பயிற்சி மூலமாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அட்ஜஸ்டோ அந்த பெரிய குழப்பங்களோ எல்லாமே தனிச்சிருக்கும், டிரான்ஸ்மிட்டேஷன் ப்ராப்பராக நடக்கும் ஆச்சுங்களா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கோங்க, நம்ம சேனல் கூட இதை பற்றி தான் பேசியிருக்கோமே. ஸோ முதல் பதிய வைங்க, உடலில் இருக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் பிரம்மச்சரியத்தை பற்றிய விஷயங்களை பதிய வைங்க. அப்புறம் தான் நம்மளால் வந்து எல்லா சூழ்நிலைகளிலுமே அதை டேக்கிள் பண்ண முடியும். நான் வந்து 2 நாள் மேலே முடியல கவலைப்படாது, முடியலையா ஆமாம் முடியல, அப்புறம் அதை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, மற்ற பசங்க அனுபவங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்ம சேனல் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஒத்த மனநிலை கொஞ்ச நாள் ஆக 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 உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க, நீங்கள் டக்குன்னு 48 நாள் கலந்துருவீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான் சகோதரர்களே. இன்னைக்கு இது வந்து வீடியோ ஒரு 51வது நாளுக்கான வீடியோவை போட்டலாம். மேலும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா செலிபஸி இன்னும் gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தவை ஓகல நம்ம போட போடுற அந்த சித்தப்பாடுகள் எல்லாத்தையுமே
நம்ம செலிபசி சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதனால மிக விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோக்கள் வரணும் அப்படின்னு நிறைவேற வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாழ்க்கை வளர்கிறேன்.